லயோலாக்களிலே நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி நம்ம எவ்வளவு நிகழ்ச்சிகள்ல எத்தனை பள்ளிகள்ல எத்தனை இடங்கள்ல கலந்துகிட்டாலும் நாம் படித்த ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அது உண்மையாகவே ஒரு பெருமைப்படுகின்ற விழாவும் நிகழும் வண்ணமும் அமைந்திருக்கும். அந்த வகையில் நான் படித்திருக்கக்கூடிய இதே லயோலா கல்லூரியில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்று என்னை அழைத்த அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்கள் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இரவு வேலூரிலே எனக்கு அரசு நிகழ்ச்சிகள், இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் அரசு சுற்றுப்பயணம். நான் நிகழ்ச்சிக்கு வருவானா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் என்னிடத்தில் இருந்தது. இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொண்டு விட்டுத்தான் நீ என்னுடைய பயணத்தை போக வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று, அண்ணன் பாலகிருஷ்ணனுடைய கட்டளை ஏற்று இங்கே உங்களை எல்லாம் நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். பூமி உழைப்புக்கு எதிராக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் பிரிவான ஜனநாயக வாலிபர் சங்கம். எனவே இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளராகவும் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். போதையற்ற தமிழ்நாடு ஒருபோது கையெழுத்து இயக்கம் எனும் இந்த ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பை எடுத்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். போதை ஒழிப்பை வலியுறுத்தி சென்னை மாநகர காவல்துறை கடந்த மார்ச் மாதம் சிறப்பு குறும்பட போட்டியை நடத்தியது. அதிலும் நான் தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டேன். அதுபோல் ஆவடி மாநகர காவல்துறை போதை ஒழிப்பை வலியுறுத்தி ட்ரைத்லான் போட்டியை கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தியது. அதிலும் பங்கு பெற்று நான் தான் பரிசுகளை வழங்கினேன். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். போதையில்லை தமிழ்நாடு, போதை இல்லாத தமிழ்நாடு நம்முடைய லட்சியம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். வெறும் உதட்டங்களை மட்டுமின்றி போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக மிக தீவிரமான நடவடிக்கைகளை நம்முடைய கழக அரசு மேற்கொண்டு வருகின்றது. சமீபத்தில் கூட மார்ச் மாதத்தில் போதை ஒழிப்புக்காக ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்து ஏராளமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அரசும் காவல்துறையும் இணைந்து போதைப் பொருள் ஒழிப்புக்காக ஏராளமான உறுதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றன. இதற்கு முன்பெல்லாம் போதைப் பொருள் வழக்கில் கைதானால் மிக எளிதாக ஜாமீன் கிடைக்கும் என்ற இந்த நிலை இருந்தது. ஆனால் தற்பொழுது அரசினுடைய முயற்சியால் அப்படி இருந்த நிலை முற்றிலும் மாறியுள்ளது. போதை ஒழிப்பை அரசால் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது. மக்கள், உங்களை போன்ற மாணவர்கள், இது போன்ற இயக்கங்கள் என அனைவரும் சேர்ந்து இந்த பணியை செய்து முடிக்க முடியும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக போதை ஒழிப்பு தொடர்பான ரிவ்யூ மீட்டிங் ஆய்வுக் கூட்டங்கள் கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரைகளை காவல்துறைக்கு வழங்கி வருகின்றார்கள். இதுவரை இல்லாத அளவு முதன்முறையாக போதைப் பொருள் ஒழிப்புக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கூட்டம் மாநில முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கடந்த ஜனவரி மாதம் நடத்தப்பட்டது. அதன் மூலம் போதை தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கல்லூரி செல்லும் மாணவர்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் போதையின் பாதைக்கு செல்லாமல் இருக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இந்த கையெழுத்து இயக்கம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் வெற்றி பெறட்டும் என்று கூறி வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.